ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எங்களோட தீபாவளி நாங்கள் தேனியில் தான் செலிப்ரேட் பண்ணோம். அன்றைக்கி காலையில் ஒரு 5 மணிக்கே எழுந்திரிச்சு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். குட்டால் உள்ள இருக்கிறத எடுங்க. அங்க தூக்கி போடுறாங்க, அந்த தண்ணி பக்கத்துல இருக்க போறாங்க. தண்ணி குட்டால் எடுத்துட்டு போ. வச்சிரு, இப்ப நல்லா பிடிக்கணும், நல்லா வை தரா. அங்க போய் அதை வை, அதை வையே, அதை வையே. குடால் தங்கு சக்கர வைரா. அங்க இருக்கு பாரு, அங்க இருக்கு. நல்லா பக்கத்துல வைய. ஓடு ஓடு ஓடு. ஆமா, அங்க மண் இருக்கிறதால சுத்தம் போட்டுக்கிற குட்டாலு. தங்கா சங்கு சக்கரம் இது வைக்கிறதுக்கு அதை இது பண்ணா. இங்கிட்டு வாங்க, கார் பக்கத்தில் போவாங்க. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வா தங்கா. தங்கா அங்கிட்டே போடு. என்ன சாமி இது அங்கிட்டு காலையில ஒரு 5 மணிக்கே எந்திரிச்சு பட்டாசு போட்டுட்டு இருந்தது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தேனில வர கிளைமேட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, ஒரு லைட்டான குளிரோட. அண்ட் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே சூப்பராக பட்டாசு போட்டுட்டு இருந்தோம். அண்ட் தேனியில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கிராண்ட் எல்பிஎம் தான். அங்கே இருக்கவங்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்களும் சூப்பராக அங்கே என்ஜாய் பண்ணோம். ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங் தான் இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா பட்டாசெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் பட்டாசு சவுண்டு தான் கேட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் எல்லாரும் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தேனி வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இது தேனி பக்கத்துல வீரபாண்டி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். தேனி மாவட்டத்துலேயும் இது ரொம்ப பெரிய திருவிழா. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், இந்த திருவிழாக்கு எல்லாருமே வருவாங்க. இந்த கோயிலில் திருவிழா நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பஸ்ஸஸே விடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊரில் இது ரொம்ப பெரிய திருவிழா. திருவிழா டைம்லாம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அதனால சாமிய சூப்பராகவே தரிசனம் பண்ணிட்டோம் நாங்க. இந்த தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு தேனி மட்டும் இல்லைங்க, அதை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் வருவாங்க. இந்த கோயிலில் வந்து முறுக்கு, பால்கோவா, லட்டு, அதிரசம், அப்புறம் மேலே இருக்கிறது வந்து
முட்டாசுன்னு சொல்லுவாங்க. இது தேனி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டு. இதெல்லாம் பிரசாதமாக வித்துட்ருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் பிரசாதம்லாம் வாங்கிட்டு கோயிலில் ஒரு ரவுண்டு சுற்றி வரலான்னு சொல்லி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருந்தோம். கோயிலுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. இங்கே மாவிளக்கு எடுக்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மாவிளக்கு எடுப்பாங்க கோயிலில். அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கோயிலில் கொடுத்த தேங்காய் பழம் இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே இந்த தேங்காயையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியே கருப்பு சாமி இருந்தார். அவரையும் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் போனோம். கோயிலை சுற்றி வந்து நிறைய கடை போட்டிருந்தாங்க. பூக்கடை, அதுக்கப்புறம் நிறைய பொம்மை கடைலாம் போட்டிருந்தாங்க. திருவிழா டைம் பார்த்திங்கன்னா கடை வீதி நிறைய இருக்கும், நிறைய கடைகளை பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து கடை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு கடை தான் இருந்தது. கோயிலுக்கு போனால் கோயிலில் இருக்கிற கடையில் பொம்மை வாங்காமல் எந்த குட்டீஸும் வரமாட்டாங்க. இந்த பொம்மையை பார்த்தோன்னே எங்கள் வீட்டு குட்டீஸும் அடம் பிடிச்சி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டா எனக்கும் ஏதாச்சும் பொம்மை வாங்கிட்டாங்கன்னு. பட் இந்த கடையிலலாம் பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. எல்லா பொம்மையும் வந்து 100, 120, 200 ரூபா அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ஜிமிக்கி டைப் ஆஃப் இயர்ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. ஆன்லைனில் விட இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 140, 100, 50, 60க்கெல்லாம் சூப்பரான ஜிம் காஸ்லாம் இருந்தது. பட் நான் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் சும்மா எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். கீ செயின்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஆன்லைனில் வாங்கினாலும் கடையில் வாங்கினாலும் இந்த மாதிரி கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கடை வீதிகளில் இருக்கிற இந்த பொம்மையை பார்க்குறதே ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். மாமா எனக்கு இது இந்த கீ செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்தது. கார்ட்டூன்ஸு அப்புறம் சாமி சிலைகள் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து பாருமா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா சிவன் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. நான் எனக்கு பிடிச்ச சாய்பாபா சிலை தான் வாங்கினேன். சாய்பாபா ஸ்டாச்சு இருக்கிற ஒரு கீ செயின், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை வாங்கிட்டேன். நீ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டோம். பாப்பா வந்து ஃபோனு, கண்ணாடி, அதுக்கப்புறம் பெரிய பாப்பா ஒரு செயின் மட்டும் வாங்கினா. நான் வந்து அந்த கீ செயின் வாங்கினேன். ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அடுத்து எங்கள் ட்ரிப்பு போயிடும். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கம்பம் தான் போயிட்டுருக்கேன். நீ கம்பத்தில் வந்து ஒரு சூப்பரான ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கிரேப்ஸ் தோட்டம், இதெல்லாம் உங்களை அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். பிடிச்சிக்கோ கையில், அது வரும். ஓகே. சொல்ல திட்டினா வந்து 2 கிலோவில் இதையும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம்.